ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு நார்மலான சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வழங்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்பணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்தில் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்லேயே கிரெடிட் பண்ணுவாங்க. கூடவே உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளவு காலம் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த காலளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கே திருப்பி தருவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறது ஜீரோ. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருந்தீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கேரண்டியாக நீங்கள் திரும்ப பெறலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறதுனால இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட். கூடவே இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் அண்டர் செக்ஷன் 80C-இன் படி வரி விலக்கையும் நீங்கள் பெறலாம். அடுத்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அவங்களுடைய பெற்றோர் அல்லது லீகல் கார்டியன் அந்த மைனர் குழந்தையினுடைய பெயரில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்கீமில் நீங்கள் உங்களுடைய பெயரில் சிங்கிள் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதிகபட்சமாக 3 நபர்கள் வரைக்கும் சேர்ந்து இந்த ஸ்கீமில் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகிலுள்ள போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது டெபாசிட் அமௌண்ட்டை கேஷ் அல்லது செக்காக நீங்கள் கொடுக்கணும். இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் நீங்கள் டெபாசிட் பண்ண தேவையில்லை. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஆன்லைன்லேயே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆன்லைனில் எப்படி ஓப்பன் பண்ணலாங்கிற வீடியோவை ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோனுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகாமலேயே வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தியே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஒரு நபர் ஒரே ஒரு டைம் டெபாசிட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் எப்போனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்சமாக நீங்கள் 1000 ரூபாயாவது செலுத்தணும். அதிகபட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 100 ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இந்த டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை போஸ்ட் ஆஃபீஸ் 4 விதமான காலளவில் பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம். ஸோ நீங்கள் விருப்பப்படுற காலளவில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். 1 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.60% வழங்குறாங்க. 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 6.80%, 3 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 6.90%, 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் கவனிக்க வேண்டியது என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய காலளவாக நீங்கள் எவ்வளவு காலம் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலளவு முழுவதும் வழங்குவாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவுங்கிறத நீங்களாகவே கேல்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 1 வருடத்திற்குள்ள இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அடிப்படையில் கேல்குலேட் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை உங்களுக்கு திருப்பி தருவாங்க. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் சிங்கிளாக ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். கூடவே ஜாயிண்ட் அக்கௌண்ட்டையும் சிங்கிளாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கும் இந்த அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ஸ்கீமில் நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் யாரை நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம். அடுத்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட். இந்த டைம் டெபாசிட் அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் எவ்வளவு காலளவில் இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்களோ அதே காலளவுக்கு நீங்கள் விரும்பும் பட்சத்தில் எக்ஸ்டென்ஷனும் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், 1 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை இன்னும் 1 வருடத்திற்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை 2 வருடத்திற்கும், 3 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை 3 வருடத்திற்கும் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்
அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த டேட்டில் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் எக்ஸ்டென்ஷன் பீரியட்லேயும் வழங்குவாங்க. ஆர்டி அக்கௌண்ட் அதாவது ரெக்கரிங் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் எக்ஸ்டென்ஷன் பீரியட்லேயும் வழங்குவாங்க. ஆனால் இந்த டிடி அக்கௌண்ட் டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது வழங்குகிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எக்ஸ்டென்ஷன் பீரியடில் வழங்க மாட்டாங்க. அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்கீமுக்கு வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் எக்ஸ்டென்ஷன் பீரியடில் வழங்குவாங்க. அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 100,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி 5 வருட கால அளவில் ஒரு டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7% வழங்குறாங்க. ஸோ ஒவ்வொரு வருடமும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 7,185 ரூபாய் வீதம், 5 வருடத்தில் மொத்தம் 35,929 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 வருடத்துக்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 1,00,000 ரூபாயையும் கேரண்டியாக திரும்ப பெறலாம். 2,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் 14,371 ரூபாய் வீதம், 5 வருடத்தில் மொத்தம் 71,858 ரூபாயை இன்ட்ரெஸ்ட்டாக பெறுவீங்க. 5 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 2,00,000 திரும்ப பெறலாம். 3,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் 21,557 ரூபாய் வீதம், 5 வருடத்தில் மொத்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,07,788 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 3,00,000 கேரண்டியாக திரும்ப பெறலாம். 5,00,000 ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 35,929 ரூபாய் வீதம், மொத்தம் 5 வருடத்தில் 1,79,647 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 5,00,000 கேரண்டியாக திரும்ப பெறலாம். ஸோ உங்ககிட்ட உள்ள அமௌண்ட்டுக்கு ஒவ்வொரு வருடமும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.